வணக்கம் வணக்கம் நான் விமலன் பேசுகிறேன் வாடிக்கையாளர்களே நண்பர்களே மாணவர்களே காலையில் நம்ம நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டார் சார் சூட்ச்ம வலு சூட்ச்ம வலுன்னு சொல்லி ஒருத்தர் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த சூட்ச்ம வலுனா என்ன சார் நாங்கள் நாலாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து ஏமாந்துருக்குறோம் ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்லலை ஒரு சிலர் பத்தாயிரரூபா கொடுத்தெல்லாம் என் நண்பர்களே ஏமாந்துருக்காங்க நான் நிறைய பேருக்கு வேறு சொல்லிவிட்டேன் மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் நீங்கள் என்ன சார் அந்த சூட்சும வலு அப்படின்னு கேட்குறார் சோதிர சாத்திரத்தில் எனக்கு தெரிஞ்சு சூட்சமமாக எந்த வலுவுமே கிடையாதுங்க ஒரு வலுவும் கூட சூட்சமும் கிடையாதுங்க சட்பலம் இருக்குங்க அதை அழகாக ஆறு பலத்தை சொல்லி அதுவே ஈவிச்சு கோயில கொடுத்துருதுங்க அதில் தேவையானது எவ்வளவு அதிகமாக இருக்குதா இல்லையான்னு அதுவே சொல்லுதுங்க இந்த இஷ்டபல கஷ்டபலத்தில் ஒரு கோல் உச்சத்தை நோக்கி போகுதுன்னா அதுக்கு இஷ்டபலம் கூடவும் நீச்சத்தை நோக்கி வந்தால் அதுக்கு கஷ்டபலம் கூடவும் சொல்லி ஒரு முடிவு எடுப்பாங்க அதுவும் ஒரு முடிவு இருக்குதுங்க அந்த சட்பலத்தில் இது தாங்க இதனுடைய தன்மை ஒவ்வொரு பலத்திலையும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஜோசியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பலத்தில் ஒவ்வொன்றும் சொல்லி அதை அந்த சட்பலத்தில் இது வந்து காலபலத்தில் வலிமையாக இருந்தால் அல்லது வந்து திக்கு பலத்தில் வலிமையாக இருந்தால் அல்லது ஸ்தான பலத்தில் வலிமையாக இருந்தால்னா ஒவ்வொரு பலனை கூட்டி சொன்னதாக நான் பார்க்குறேன் அது ஒரு சில பாடல்கள் வருதே தவிர பெருசாக இல்லை இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தில் கால கணிதங்களில் சூட்சும கணிதம் ஒன்றும் இல்லைங்க சரி சூட்சும கணிதம் எங்கே இருக்குன்னா திசைங்க தசா பீரியடு அந்த திசாவில் ஒம்பது புத்தி இருக்குங்க அந்த ஒம்பது புத்தியில் ஒரு புத்தியை நீங்கள் ஒம்பதாக பிரித்திங்கன்னா ஒம்பது அந்தரம் வரும் அந்தரம்னா ஒம்பது உட்பிரிவு வரும் அந்த ஒரு உட்பிரிவு அந்தரத்தில் அதை பிரித்திங்கன்னா அந்தராந்தரம் வரும் அந்த ஒரு அந்தராந்தரத்தை ஒம்பதாக பிரித்தீங்கன்னா அதில் சூட்சுமா காலம்னு ஒரு காலம் வருங்க காலத்தில் தான் சூட்சமாக காலம்னு ஒன்று வரும் இப்போ அந்தரம் சூட்ச்மம்னே முடிவுக்கு வந்துட்டோம் எப்படின்னா தசா புத்தி அந்தரம் சித்திரம் சொல்கிறத சூட்சுமம்னு சொல்லிட்டோம் இவ்வளோதாங்க சூட்ச்மமாக உரைப்பதற்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அதெல்லாம் பொய்ங்க சூட்சுமம் ஜோதிட சாத்திரத்தில் இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய பொய் பாருங்க ஏன்னா இருந்தால் வரணும்ல கணக்கில் இல்லைங்க ஒருவேளை இவங்களாக ஏதாவது கடவுளை கூப்பிட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போகிறதுக்கு அது சப்போர்ட் பண்ணலாங்க எதுவுமே சூட்சமாக வலுவெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க சாத்திரத்தில் வலு ஷட்பல கணிதத்தில் வலு இருக்குங்க அவ்வளவுதான் நம்ம லேசாக பார்ப்போம் உச்ச நீச்சத்துக்கு பலன் சொல்கிற மாதிரி ஏன்னா இஷ்டபலத்தை பார்க்கும்போது உச்சத்தை நோக்கி போனால் இஷ்டபலம் கூடும் நீச்சத்தை நோக்கி கோல் வந்தால் கஷ்டபலம் கூடும் அவ்வளவுதான் தான் இதில் எல்லாம் எனக்கெல்லாம் நிறைய கஷ்டபலம் தாங்க நிறையா வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரியான பெரிய கஷ்டமெல்லாம் நம்ம ஒன்றும் படலை சௌக்கியமாக சேரில் உட்காந்துக்கிடித்தேன் இத்தனை வயசு வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு வந்துட்டோமுங்க அதனால் எனக்கு அதில் இந்த சூட்சும அறிவு சூட்சும அறிவு சூட்சுமத்தை சொல்லி யாருக்கு என்ன ஆக போகுது இப்போ ஒருத்தர் சூட்ச்மமாக உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் வருது அப்படின்னா எத்தனை பேருக்கு அது நடக்கும் எப்படி அது வெளிப்படையாகவே வருமே தன லாபாதிபதியே சூச்சை கொடுப்பானே இப்போ எங்களில் கூட நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நாங்கள் ஜாதகத்தை எடுப்போம் ஜாதகத்தை பார்த்து அதனுடைய ஸ்டார் லாடி எங்கே இருக்கா அவனுடைய பொசிஷன் எப்படி இருக்கு அவன் எந்த பாவத்தை சிக்னியேட் பண்ணுறான் அதை இந்த கோல் தசாபுத்தியில் சிக்னியேட் பண்ணும் சொல்லி ப்ரிடிக்ஷனை முடிச்சுருவோம் நாங்கள் அந்த கேஎஸ்கே சொல்கிற மாதிரி சபிலாடு சப்சபிளாடுக்கெல்லாம் போகமாட்டோம் இங்கேயே முடிச்சுட்டு அழகாக ப்ரடிக்ஷனை கொடுத்து அதுதான் நடக்குது அவ்வளோ போதும் அதாவது துல்லியமாக இத்தனாந்தேதி நீங்கள் இதை கண்டுபிடிப்பீங்க இதை வாங்குவீங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமாக பொய்யாகி போயிடும் ஏன்னா ரெண்டு வருஷமாக உலக வாழ்க்கையே புரட்டி போட்டு பொய்யாகி கிடக்கு நல்லா கவனிங்க உக்ரைன் வார் வந்த பின்னாடி இந்த கொரோனா நியூஸை வெளியவே காமிக்கல ஆனால் கொரோனா இருந்திருக்கும் இருக்கும் அது நமக்கு தெரியலை ஆனால் கொரோனா நியூஸ் வரல இப்போ உக்ரைன் நியூஸ் போர் வார் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ கொரோனாவையே சாப்பிடக்கூடிய அடிப்படையில் வார் போய்கிட்டு இருக்குது வார் ஒரு இடத்துல நடக்கிற வார் உலகம் முழுவதும் பார்க்க வைக்கிது இது தாங்க நியூஸு இது தாங்க அமைப்பு உலகத்தில் எல்லாமே நான் அன்றைக்கே போட்டேன் ஏப்ரல் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபதில் போட்டேன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் பதினஞ்சில் ஒரு வீடியோ வெளியிட்டேன் என்னான்னு ஐயா நம்ம கொரோனாவோட தான் ஏன் வாழ்வோம் கொரோனாலாம் போகாதீங்க அதோட வாழை பழகிக்கங்கன்னே சொல்லி போட்டேன் என்னைய கூட அவங்க சுபவி விட அப்படியே ஆமாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போனாங்க நான் அவங்க கேட்டது கூட சொன்னேன் சார் கொரோனாலாம் போகாது நம்ம வாழத்தான் போகிறோம்னு எல்லாருமே கேட்டாங்க நான் அப்போவே சொல்லிட்டேன் இந்த கொரோனா முடியும் காலம் வரும் காலம் இதெல்லாம் சோசியர்கள் தங்களுடைய பெருமையை சொல்கிறக்காக பொய் பொய்யா அவுத்து விடுற கதை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இவர் ஜெயிப்பார் அவங்க ஜெயிப்பாங்க அந்த கட்சி ஜெயிக்க இந்த கட்சி ஜெயிக்கா மண்டே நஸ்ட்ராலஜி படித்தவங்க தான் அதை சொல்ல முடியும்னு சொல்லி நானே மண்டே நஸ்ட்ராலஜி புக்கை எழுதி அதைவே நான் பாடமாக எம்எஸ்சியில் வச்சேன் நான் அப்போவே சொன்னேன் அப்பா இந்த கணக்கு பூராமே பொது கணக்குப்பா இதை வச்சுட்டு நீங்கள் ஜோ ஜோதிடன்னு சொல்லி ஏமாறாதீங்க தனி மனிதனுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் எலெக்ஷன் வருது எலெக்ஷன் ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் பாருங்கள் ஒரு மனிதன் வெள்ளாக இருக்கக்கூடிய ஜாதக தலைவனாக இருந்தால் அவன் கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் எதிர்கட்சிக்காரனும் ஜெயிச்சு தான் வருவாங்க தலைவனாக ஆக எல்லாரும் ஜெயிப்பாங்க ஆனால் யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அவரு கொஞ்சம் ஜ நல்ல வலுவாக இருந்தால் வரும்னு சொல்லியிருப்பேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டு எல்லாருமே ஜெயிச்சு தான் போவாங்க இந்த சூட்சும வலுவில் வந்து ஒருத்தனை ஜெயிக்க வைக்கிறேன் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு சத்தியமாக அதை நம்பாதீங்க நண்பர்களை நான் வைத்தறிச்சலுக்கெல்லாம் சொல்லலை நான் இன்றைக்கி ஓப்பனாகவே சொல்கிறேன் கடந்த மூணு வருஷமாக இந்த பொய் போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி காலையில் இருந்துச்சு அவர் புலம்போ புலம்புன்னு அழுதுபிட்டார் சார் நீங்கள் சொல்லுங்களேன் சார் என்ன சார் நான் சொல்லி என்ன போது என்னை பார்க்குறவங்க ஆயிரம் பேரோ ரெண்டாயிரம் பேரோ தான் பார்க்குறாங்க இவங்க ஏற்கனவே என் ஜா என்னுடைய க இது வீடியோவெல்லாம் பார்த்து நல்லா அறிவு பெற்றவங்களாக இருக்கிறாங்க அதனால் அவங்க போய் மண்டை மண்டையை போட்டு மாட்டாங்க பிறகு எதுக்கு சார் சொல்லணும்னா சார் எங்களுக்காக சொல்லுங்கள் நாங்கள் ஒரு ஒருத்தரை அட்வைஸ் பண்ணுறோம் சார் இது உண்மையிலே உண்மையாக பொய்யான்னு கேட்டால் நாங்கள் யார் வீடியோவை எடுத்து போடுறது அதுக்காகாத ஒரு வீடியோ போடுங்கனு போட்டோம் சுட்சும வலுனெலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அதெல்லாம் உலகமாக பொய்ங்க சரி ரெண்டாவது ஒரு பழைய கவிதையை ஒரு ஆள் படிக்கிறாராம் கவிதையாக படித்து பலன்னு சொல்கிறாராம் எதாவது புரியுமா ஏதாவது நடக்குமா இந்த பொய்யை பாருங்கள் இது ஒரு பொய் ஒன்று போய்கிட்டு இருக்குது சார் ஒரே இப்போ இப்போ நம்ம கேட்டால் உடனே ஒரு கவிதையை சொல்கிறது யாருக்கு புரியும் எளிமையாக புரிகிற மாதிரி கஷ்டம் வருதுன்னா அதை எப்படி ஏற்றுக்கிறது நன்மை வருதுன்னா அதை எப்படி நம்ம வந்து அழகாக சமைச்சீராக பார்க்குறதுங்கிற அந்த ஐடியாவை சொல்லுவீங்களா அதை விட்டுவிட்டு நீங்கள் என்னத்தையோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒன்று நான் சொல்லி வச்சேன் ஆக இங்கே வந்து நடக்கக்கூடிய செய்திகள் விஷயங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த புதுசு புதுசாக தான் ஒவ்வொன்றா வருது இல்லை நம்ம இந்த ஒரு ஏற்கனவே இந்த அண்டை புழுகு வேறு சொன்னோம் இப்படி ஒவ்வொரு ஜோதிடமாக இந்த உலகத்தில் வருதே தவிர அடிப்படை ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை ஒழுங்காக புரிஞ்சு உள்ளே வாங்கி எதை எது நடக்கும் எதை எது தசா புத்திகளில் வேலை செய்யும் கோள்கள் என்னென்ன பாவத்தை இயக்கும் எவ்வாறு இவங்க நல்லா இருப்பாங்க சொல்லிட்டு போயிட்டோம்னா நல்லது அதை மக்கள் நீங்கள் கேட்டீங்கனாலும் நல்லது நீங்கள் எல்லோரும் மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நம்ம எதை செஞ்சால் நமக்கு கோடீஸ்வரன் ஆகும் இல்லை எதை செஞ்சால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய தற்கால பிரச்சனையிலேருந்து வெளியே போவோம் அதுக்கு நம்ம ஜாதகம் பார்ப்போம்னு கேட்குறீங்க இங்கே தான் தப்பு வருது இங்கே தான் இந்த மாதிரியான ஒரு ஒன்றையனா காரங்க பூரா பேருமே ஜம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க என்னத்தையாவது உங்களை சொல்லி ஏமா என்கிட்ட வாங்க உங்களுக்கு எல்லா தோஷங்களையும் தீர்த்துடுறேன்னா என்ன பண்ணுவீங்க போத்தானே செய்வீங்க சார் என்கிட்ட வாங்க நீங்கள் உங்களுக்கு நல்ல தொழில் எந்த தொழில் செஞ்சால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆவீங்கன்னு சொல்கிறேன்னு சொல்கிறேன்னா போத்தான்னு வச்சுவிங்க கல் போட்டால் சரியாயிடும் வாசித்து வீடு கட்டினா சரியாயிரும் என்னங்க நீங்கள் எங்கள் ஜோதிடம் ஒரே ஒரு விஷயங்க விதியை மத்திட்டு வாசிச்சுட்டு போதுங்க வேறு ஒன்றுமே அது சொல்லலைங்க இதை கேட்டாலும் நன்மைங்க கேட்காட்டினாலும் நமக்கு நன்மை தாங்க தீமை ஒன்றுமே கிடையாதுங்க எதிர்கால வாழ்க்கையில் தீமை வருதா நன்மை வருதான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக மனதை தயார்படுத்தி அழகாக வாழ்வதற்காக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான கலைங்க இந்த ஜோதிட கலையை நீங்கள் வந்து நம்மளுடைய எதிர்கால விதியை வாசிக்கக்கூடிய கலையாக பார்த்துட்டிங்கன்னா அக்செப்டன்ஸில் போவீங்க ஏங்க உங்களுக்கு தெரிய நேற்று வரைக்கும் சாதாரண ஆளாக இருந்த ஆளுங்க இன்றைக்கி எப்படிங்க கோடீஸ்வரர் வேஷம் போடுறாங்க அதையும் பாருங்க எப்படி அவங்களுடைய ராஜயோகம் தானேங்க அவங்க பண்ணுறாங்க அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லுமே எங்க ஜோதிடத்திலே சொல்லுமேங்க தன லாபத்தை இயக்கக்கூடிய கோல் எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கோல் கூட தன லாபத்தை இயக்கும் சார் எட்டில் இருக்க தேசம் எனக்கு கோடீஸ்வர யோகம் கொடுத்துன்னா அது தன லாபத்தில் இருக்கக்கூடிய தன லாபாதிபதியை ஆதிபத்தியம் பெற்ற அந்த ஜாத அந்த கோளினுடைய சாரம் வாங்கி அது நடந்திருக்கும் பலன்களை தான் நம்ம கனெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணுமே தவிர எதற்கு எடுத்தாலுமே நாங்கள் வாங்க உங்களுக்கு சூட்சும பலனை சூட்ச்மமாக உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு மண்ணும் கிடையாது அப்படி ஜோதிடத்தில் எதுவுமே கிடையாது வாரேன் நான் வாரேங்க நான் எங்கே வேணாலும் யாருக்கிட்ட வேணாலும் வந்து பேசுகிறேங்க அவங்க முன்னாடி அளவை அக்கு வேறு ஆணி வேற ஜோதிடத்தை விளக்குறேங்க எனக்கு அவங்க நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டா போதுங்க நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறேங்க அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் நல்லாவே பதில் சொல்லிடுறேங்க என்னால் சொல்ல முடியுமுங்க ஆனால் அதே மாதிரி நான் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேங்க அதாங்க உண்மை ஜோதிட ஜாத்திரத்தினுடைய அடிப்படையை மறந்து ஏன்னா நம்மளில் மக்களில் நிறைய பேருக்கு உங்களுக்கு ஜோதிடம் தெரியலைல பயந்து தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பய வாழ்க்கையில் அவங்க பயன்படுத்திக்கிறது என்னமோ தனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னைக்கு தான் யூடியூப் இருக்குது டிவி இருக்குது காலையில் எழுந்திரிச்சி ஒரே பொய்யா பேசிகிட்டு இருக்க கூட்டமும் இருக்குது எல்லாம் இருக்கு இல்லையா அதனால் நான் ஏற்கனவே அந்த காலையில் பேசினவுள்ள சொன்னேன் ஐயா நான் இந்த வீடியோ போட்டால் என்னைய எல்லோரும் திட்டுவாங்க சார் எல்லோரும் திட்டுவாங்கன்றதுக்காக யாருமே சொல்லாமல் போக முடியாது உண்மையை நீங்கள் மற்றவங்கள குறையாக சொல்லாதீங்க அவரை இப்போ பாலிஷாக சொல்லிட்டு போங்க பாலிஷாக தான் சொல்கிறேன் கவிதை பாடிக்கிட்டு ஒருத்தர் ஏமாற்றிட்டு இருக்காரா ஒருத்தர் சூட்சும வலுன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காரா என்ன செய்கிறது பூராமே பப்ளிசிட்டி நிறைய காசு கொடுத்து பார்த்து ஏமாந்து போய் எதுவுமே நடக்காதுங்க நம்ம தலையிலத்தில் என்ன இருக்கோ அதுதாங்க நடக்கும் அதை எந்த ஜோசியர் சொல்கிறாருன்னு பாருங்க அவர்கிட்ட நாங்கள்லாம் வந்து வாழ்க்கை பலனை சொல்லி இதுதாங்க நல்லபடியா இருங்க காலம் நல்ல காலம் இந்தெந்த காலம் தீமை காலம் அதை ஏற்றுக்கோங்க நல்லா இருங்க உங்கள் ஜாதக வாழ்வு இவ்வளோதான் சொல்லிட்டு போயிடுவேங்க இதற்காக நான் எனக்கு தெரிஞ்ச நாளில் இருந்து சொல்லிட்டு வரேன் இனிமேலும் அதை தாங்க நாங்கள் சொல்லுவோம் மக்களை மடைய நாக்கிறது வாங்க நீங்கள் என்கிற கோடீஸ்வர யோகம் வாங்க உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரோம் அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க எல்லாருக்கும் அழகான பதில் நல்ல பதில் தேவையான பதில் எல்லாமே சொல்கிறோங்க வாங்க நாங்களே இப்போ கேள்வி பதில் யூடியூப்பில் போட்டு விட்ருக்கோம் பதிலை போ கேள்விகளை கேளுங்க முடிஞ்ச பதில்களையும் தர்றேங்க நன்றிங்க 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 நிறைய ஏமாறாதீங்க மக்களை அவ்வளவுதான் சொல்லுவேன் தேங்க்யூ